ஹாய் பீப்பிள், வெல்கம் டு ப்ராப்பரன் வ்ளாக். எல்லாரும் எப்படி இருங்க? நல்லா இருப்பேன். சர்வர் ரைட்டு. இன்னைக்கு நம்ம வீட்டில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, ரொம்பவே ஒரு இம்பார்ட்டண்டான டாபிக் தான் பார்த்து. ஸோ பந்தய சீசன் பார்த்தீங்கன்னா நெருங்க போகுது. அந்த ஒரு காரணத்துக்காண்டி இன்னைக்கு கர்ணப்புறாவை பற்றி ஒரு டாபிக் அப்படியே முழுசாக விவரமாக கொடுத்துர்லாம் அப்படின்ட்டு. அப்புறம் நம்ம புறாக்களை பற்றி காட்ட சொல்லி நிறைய பேர் கேட்டிருந்தீங்கப்பா. ஸோ கர்ணப்புறா பார்த்தீங்கன்னாக்க ஒரு சில புறாக்களை மட்டும் இன்றைக்கி ஒரு 5 நிமிஷத்துக்கு எவ்வளோ பார்க்க முடியுமோ, ஒரு 4 ஜோடி 5 ஜோடி மட்டும். ஏன்னா அதை பற்றி ஃபுல்லாக டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணாதே உங்களுக்கு புரியும். ஏன்னா டக்கு டக்குன்னு காட்டுறீங்கன்ட்டு ஒரு சில பேர் பார்த்திங்கன்னா கம்ப்ளைண்ட்ஸ் வருது. ஸோ அந்த ஒரு காரணத்துக்காண்டி பொறுமையாகவே நம்ம எடுக்க போகலாம். ஓகேங்களா? சரி, ஒரு ரைட்டு. வீடியோ வேறு ஸ்கிப் பண்ணணும்னா ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஸோ வீடியோ பார்க்குற மாதிரி இப்போ நம்ம சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன், மறக்காமல் சேனலோட சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. அப்படியே கூட இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ நம்ம போகிற வீடியோஸ் தான் டாக்கு டாக்குன்னு வரும். சரி, வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். காயஸ் நீங்கள் எல்லாம் பார்த்துட்ருக்கீங்க பார்த்தீங்களா. இப்போ இந்த புறா தான் பார்த்தீங்கன்னா கர்ணப்புறா. இதுக்கு பார்த்தீங்கன்னா நாட்டுப்புறம்னு சொல்லுவாங்கப்பா. ஃபஸ்ட்டெல்லாம் நம்ம ஊரில் நாட்டுப்புறான்னு சொல்லுவாங்க, அதுக்கப்புறம் தான் கர்ணப்புறான்னு எல்லாம் கூப்பிட்றதுனால கர்ணப்புறா அப்படின்னு சொல்லிட்டு பேர் வந்துச்சுப்பா. வேறு எந்த புறாவும் இதில் மிக்ஸ் ஆகிருக்காது, ஒன்லி கர்ணப்புறா மட்டும்தான் இருக்கும். ஏன்னா நம்ம ஆளுங்க பார்த்தீங்கன்னாக்கா நம்ம ரேசிங் பீஜர்னு போட்டு எல்லாத்தையும் போடுறோமா, கர்ணப்புறாவும் போடுறோம் தவுடால் புறாவும் போடுறோமா, அதனால் தப்பாக புரிஞ்சுக்கிறாங்க நிறைய பேர். நிறைய பேர் பார்த்தீங்கன்னா இந்த மஞ்சள் கண்ணில் நிறைய புறா காட்டியிருப்போம்ப்பா. ஸோ அதையும் சேர்த்து பார்த்தீங்கன்னா மஞ்சள் கண்ணில் தவுடால் வந்துட்டு, ஐயோ சாரி கர்ணப்புறா வந்துட்டு இருக்குது போல் அப்படின்னு தப்பாக புரிஞ்சுக்கிறீங்க. ஸோ அந்த ஒரு காரணத்துக்கு, ஏன்னா நம்ம இப்போ வீடியோ சொல்லிட்டு போயிடுவோம், நீங்கள் நாளைக்கு போய் வாங்குற இடத்துல மஞ்சள் கலரில் வேணாச்சும் கண்ணை காட்டி இதான்ப்பா நாட்டுப்புறான்னு சொன்னாங்கன்னா நீங்கள் வாங்கிட்டு வந்துடுவீங்க தெரியாமல். அதனால தான் பார்த்தீங்கன்னா அந்த தவறை நடக்கக்கூடாதுன்னு வீடியோலேயே விலாவரியாக சொல்கிறேன். இங்கே நீங்கள் பாட்டு மண்டே மண்டே ஆட்டிட்டு கேட்டுட்டு போயிட்டு அங்கே போய் அதே படம் வாங்கிட்டு வந்தீங்கன்னா அப்புறம் சங்கம் பொறுப்புள்ள பார்த்துங்க. சரி ஓகே, இப்போ புறாங்குள்ளே போயிடுவோமா. அதாவது இந்த புறாங்களுக்கு முன்னாடி 2 புறாங்க முடிஞ்சிருச்சுங்கப்பா. ஸோ அதெல்லாம் எனக்கு பிடிச்ச புறாங்க. ஒன்றில் கூட பவுல் வச்சுருப்பேன், மீதி எல்லாத்தையும் பவுல் வச்சிருக்க மாட்டேன். என்ன கூத்து அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஸோ நம்ம குட்டி குட்டி இன்ஃபர்மேஷனாக இதெல்லாத்தையும் நான் இப்போ சும்மா வெட்டி பேச்சா பேசலப்பா. இதெல்லாம் எதுக்கு சொல்கிறேன் அப்படின்னாக்க, நான் உங்கள் புறாவும் இந்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னா நீங்களும் பவுல் வச்சுக்கோங்க. நான் எதுக்காண்டி அதுக்கு பவுல் வச்சுருக்கேன்னா, அந்த முட்டை பார்த்தீங்கன்னா அது இது வரைக்கும் 3 டைம் முட்டை விட்ருக்கு. 3 டைம் முட்டையிலையும் என்ன பண்ணுச்சுன்னா அடை ஒழுங்காக படுக்கலப்பா. ஏன்னா அந்த முட்டை உருண்டு உருண்டு அப்படி கொஞ்சம் சாய்வாக உண்டு இருக்கனால உருண்டு உருண்டு கீழே வந்துருச்சு. ஸோ இப்போ கடைசி டைம் தான் நான் நோட் பண்ணி என்ன பண்ணேன்னா முட்டையை மாற்றி வச்சுருக்கேன். இப்போ வேறு முட்டையை தூக்கிட்டு வந்து இந்த புறாங்கள்கிட்ட வச்சு மறுபடியும் பார்த்திங்கன்னா முட்டையை உடச்சிருச்சு. அதனால் என்ன பண்ணியிருக்கேன், பவுல் வச்சேன், அது பிசாட்டுக்கு 7 இப்போ போய் படுத்துக்கும். ஸோ உங்கள் புறா முட்டையும் இந்த மாதிரி எப்படி இருக்கும்னாக்க, முன்னாள் நாள் பார்த்தீங்கன்னா முட்டை விட்டு நல்லா தான் அடப்படுத்துருக்க மாதிரி இருக்கும், அடுத்த நாள் பார்த்தீங்கன்னா முட்டையே இருக்காது. ஸோ எங்கிட்டாச்சும் இந்த மாதிரி இந்த கல் இடுக்குள்ளே இல்லை கீழே உடஞ்சி உருண்டு வந்து உளுந்து இந்த மாதிரிலாம் உடைய வாய்ப்பு இருக்குது. ஸோ அப்படி இருக்க புறாங்கள்ட்ட என்ன பண்ணணுன்னாக்க, பவுல் கொண்டு போய் வச்சிட்டிங்கன்னா 7-8 அதுக்கு சாட்டுக்கு இருக்கும். ஓகேங்களா? சரி ஓகே ரைட்டு. இப்போ அடுத்த புறாங்களுக்கு நம்ம போயிடுவோமா. இந்த புறா பார்த்திங்கன்னா சப்ஜா லைனேஜ்ப்பா. ஸோ சூப்பராக இருக்கும். இதில் பார்த்திங்கன்னா மேல் வந்துட்டு சின்னதாக இருக்கும், ஃபீமேல் வந்துட்டு நல்லா பல்க்காக இருக்காப்பில். ஸோ இதுதான் பார்த்திங்கன்னா மொதல் பாகம். இந்த முட்டை தான் இப்போ விட்டுருக்கிறது தான் மொதல் பாகம். ஸோ ரெண்டுமே நல்லா ஓட்டினது தான். இந்த மேல் பார்த்திங்கனாக்கா நம்ம தம்பி அரியலூர்ட்ட சின்ன வயசில் அந்த மேலே கொடுத்தப்பா ரொம்ப சின்னதாக இருந்துச்சப்பா. ஸோ அப்போதைக்கு கொடுத்தது, இப்போ பெருசாக நோட்டி நானே எடுத்துகிட்டு வந்துட்டேன். ஸோ நல்ல ஒரு மேல்ப்பா. இதோட அப்பன் பார்த்திங்கன்னா என்கிட்ட இல்லை, அதனால தான் அந்த மேலே பார்த்திங்கன்னா எடுத்துகிட்டு வந்தேன். அதே போல் தான் அந்த சப்ஜா லைனேஜில் அதோட அப்பன் பார்த்திங்கன்னா இதோட இன்னும் டபுள் மடங்காக சூப்பராக இருக்கும், எல்லாருக்கும் பிடிக்கும், எல்லோரும் வந்து அதை கேட்பாங்க. ஸோ அந்த புறா பார்த்திங்கனாக்க ஒரு கட்டத்தில் இறந்து போச்சு. இப்போ தான் போன சீசனுக்கு முந்தின சீசன் இறந்து பார்த்திங்கன்னா 1 வருஷத்துக்கு மேலே ஆகுது. ஸோ 2021 ஆமாம் 2021 பார்த்திங்கன்னா இறந்து போச்சுப்பா. ஸோ நல்ல ஒரு அம்சமான மேல்ப்பா. சரி ஓகே, அதை பற்றி பேசணுன்னா பேசிக்கிட்டே போகலாம். நல்ல பறவையும் சேர்த்து கொடுக்கும், நல்லா டைமிங்கு ஹைட் ஏறது பார்த்தா அப்படி ரசிக்கலாம் அந்த மாதிரி. சரி ஓகே, அடுத்து இந்த புறாங்களுக்கு வந்துடுவோம். ஐயோ புறா முடிஞ்சு போச்சே. சரி வாங்க அடுத்து இந்த புறாங்களுக்குனாச்சும் வருவோம். இதில் பார்த்திங்கன்னா மேல் வந்துட்டு ஒரு 6 இயர்ஸ் பேக் வந்துட்டு என்கிட்ட வந்ததுப்பா. அதாவது பிடிச்ச புறா அந்த மேல் நல்லா இருக்கும்ப்பா. மேல் இப்போ தான் பார்த்தீங்கன்னா மூக்கை வந்துட்டு கொஞ்சம் பெருசாகி வயசாயிடுச்சு இல்லைங்களா. புறா பார்த்தீங்கன்னா 10 வருஷம் 15 வருஷம் 18 வருஷம் புறானா நான் பார்த்துருக்கேன். ஸோ இந்த புறாவுக்கு பார்த்தீங்கன்னா அவ்வளோ ஏஜ்னா அவ்வளோ கிட்டத்தட்ட ஒரு 7 இயர்ஸ் ஆகும் அந்த மேலுக்கு. ஸோ அப்படி இருக்க மேல் பார்த்தீங்கன்னாக்கா இப்போயே மூக்கு வளைஞ்சு கொஞ்சம் இதாகிடுச்சு. ஆனால் இன்ன வரைக்கும் என்கிட்ட இதோட கொஞ்சம் ஒன்று கூட இல்லைப்பா. அந்த மேலோட இந்த ஃபீமேல் கொஞ்சம் இருக்குது என்கிட்ட, இந்த இது இருக்குது பார்த்தீங்களா ஜாக் ஜினி, இதோட பிள்ளைங்க இருக்குங்க என்கிட்ட. பட் அந்த மேலுக்கு வந்த புள்ளை, ஏன்னா அந்த மேலே ஃபஸ்ட்டெல்லாம் பார்த்தீங்கன்னா சப்ஜா தூமா புறாங்களை போட்டு உடச்சிருந்தேன். ஸோ அதில் பார்த்தீங்கன்னா ஒரு சிக்கு கூட என்கிட்ட இல்லைப்பா. ஒரு 5 சிக்கு கிட்டத்தட்ட என்கிட்ட அந்த மேலேருந்து ஏறி ஓடி போயிடுச்சு. நல்ல பறவை, சூப்பராக நல்லா டைவெல்லாம் அடித்து பறக்கும், நல்லா அம்சமாக இருக்கும். ஆனால் ஒரு 5 சிக்கு பார்த்திங்கன்னா ஓடிடுச்சு. மீதி கொஞ்சம் சிக்கு இருக்குது, அதை அங்கங்கே கொடுத்து வச்சுருக்கேன். திரும்ப போய் கேட்டால் என்ன செவுள்லேயே வைப்பாங்க, ஏன்னா அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி அந்த புறா போயிடுச்சுனால திரும்பி கேட்டனா கொடுக்க மாட்டாங்க. அதுவும் பழக்க வழக்கம்னா இப்போ அதிகமாக வச்சுக்கிறது இல்லைப்பா. அந்த காரணத்துக்காண்டி எங்கேயும் போகிறதும் இல்லை.
ஸோ அப்படி இருக்கனால அந்த மேல் இப்போதைக்கு ரீசெண்டாக அந்த ஜாக் ஜெனி கூட போட்டு சிக்கி இறக்கி வச்சுருக்கேன். ஸோ பார்ப்போம் எப்படி வந்துட்டு பர்ஃபார்மன்ஸ் இருக்குன்ட்டு பெருசானதுக்கப்புறம் காட்டுறேன். இப்போ தான் பொடிசங்களாக இருக்குங்க கொஞ்சங்க. அடுத்து இதை பற்றி சொல்லணும்னா உங்களுக்கு சொல்லவே தேவையில்லை, ஏன்னா உங்களுக்கே தெரியும் இதோட பர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்கும். நான் சிக்ஸ் இதில் நிறைய இடத்துக்கு கொடுத்துருக்கேன்னு சொல்லியிருக்கேன் வீடியோஸில். அந்த செட்லேயும் பார்த்தீங்கன்னாக்க புறா வந்துட்டு தெரிச்சு போகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குப்பா. ஸோ ஏன்னா அந்த மேல் பார்த்தீங்கன்னாக்கா கொஞ்சம் சாது தான், ஆனால் அந்த பெண்ணு பார்த்தீங்கன்னா சோட்டி இருக்குது பார்த்தீங்களா, அது நல்லா பயங்கரமாக திருடாக இருந்துச்சு. இப்போ தான் கைப்பழக்கத்துக்கு கொண்டு வந்திருக்கிறேன். ஸோ அப்படி இருக்கும்போது பார்த்தீங்கன்னா அதில் வர சிக்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா நல்லா திருடாக இருக்கும். அப்படியே பார்க்கும்போதே அப்படியே தெரியும் நம்மளுக்கு, பட்டாலே பார்த்தீங்கன்னா கண்ணு நல்லா பளிச்சுன்னு தெரிஞ்சு சூப்பராக இருக்கும். அடுத்து இந்த ஜாம்பவான்களை பற்றி பார்க்கணும் அப்படின்னாக்க, இதில் மேலும் நல்லா பிறந்தது, ஃபீமேல் நம்மள்ட்ட நல்லா பிறந்தப்போ. ஸோ இந்த ஃபீமேல் மாதிரியே ஒரு ரெண்டு ஃபீமேல் இதே போலயே நான் எடுத்துகிட்டு வந்திருந்தேன். ஸோ ரெண்டுமே பார்த்தீங்கன்னா நல்லா பர்ஃபார்மன்ஸ் சூப்பராக இருக்கும்ப்பா. அது பார்த்தீங்கன்னா ஒயிட்டு கூட போட்டு மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ அதுவும் பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்கும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா சிக்ஸ் இறங்கியிருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா சிக்ஸ் நல்லாவே ரெண்டு சிக்ஸ் இப்போதைக்கு இருக்குப்பா. அது அப்போ கலரில் ஒன்று, இன்னொன்று பார்த்தீங்கன்னாக்க கயிறா கலர் மாதிரி, அதாவது காட்டு கயிறா வரும் பார்த்திங்களா அந்த மாதிரி கலர், லைட்டாக பார்த்தீங்கன்னா ப்ரௌன் ஷேட் இருக்கும் அந்த ரக்கையில். ஸோ பார்ப்போம் எப்படி பர்ஃபார்மன்ஸ் இருக்குன்னு. சுண்டலை ஊற்றி இப்போதைக்கு தேத்திட்ருக்கேன். எல்லாமே இந்த சீசனில் சொன்னால் கொஞ்சம் கற்றல் பட்டா மாதிரி விழுவுதுன்ட்டு. ஸோ அந்த ஒரு காரணத்துக்காண்டி சுண்டலை ஊற்றி தேத்திட்ருக்கேன்ப்பா. வந்துச்சு அப்படின்னா மாஸ்க் காட்டிடலாம் அந்த வருஷம், கவலைப்படாதீங்க. ஸோ பட்டாங்க அருமையாக நிப்பாட்டி வச்சுருக்கேன். ஜாக்கு பட்டாவும் சூப்பராக பறக்குதுப்பா. இப்போ ரவுண்ட்ஸ் அடிக்கும் பார்த்திங்களா, அதிலே நம்ம பாதிப்புறாவை கணிச்சிடலாம். டைவ் அடிக்குமா, இது பர்ஃபார்மன்ஸ் கொடுக்குமா, ஒரு சில குறிப்பிட்ட டைம் வரைக்கும் தான் சில புறானா பறக்கும், அதுக்கு மேலாம் எவ்வளோ தான் போனாலும் பறக்க முடியாததால் அந்த மாதிரினா பட்டாலே பார்த்திங்கன்னா கணிக்கலாம். ஸோ அதெல்லாம் எப்படி எப்படி அப்படின்னு நீங்கள் தெரிஞ்சுக்கணுமா. ஸோ அதுக்கு பார்த்தீங்கன்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு போயிருங்க. ஸோ ஒவ்வொரு வீடியோவாக பிற்காலத்தில் நம்ம பார்ப்போம். பந்தய டைமுக்கு என்ன நாள் இருக்குப்பா. ஸோ அது வர வரைக்கும் பார்த்தீங்கன்னாக்கா நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக அந்த மாதிரி பார்ப்போம். டெய்லி ஒரு நாலஞ்சு புறாவை பற்றி பார்ப்போம். இன்றைக்கி பார்த்திங்கன்னா கர்ணப்புறாவா. நான் அப்புறம் ஒரு நண்பர் கேட்டிருந்தாருப்பா, அது என்ன கேட்டிருந்தாரு அப்படின்னாக்க, இந்த கோழி கூண்டு வந்துட்டு கம்மியான செலவில் எப்படி ப்ரோ பண்ணுறது, எனக்கு கோழி கூண்டு அடிக்கிறது பெருசாக அந்த அளவுக்குனா ஒன்றும். ஏன்னா ஒரு கோழி கூண்டு எப்படி நல்ல ஒரு கட்டு சேவனிக்கிற மாதிரி அடிக்கணும்னா 8000-12000 அந்த ரேஞ்சுக்குள்ளே வரும்பா. ஸோ அப்படி இருக்கும்போது நான் சொல்கிறது பார்த்தீங்கன்னா ஒரு கூண்டு மட்டும் இல்லை, ஒரு 6000-8000 அந்த மாதிரி வச்சது, ஒரு 8000-12000 அந்த ரேஞ்சுக்கு வரும். ஏன் 15000 கூட அடித்து வச்சுருக்காங்க. ஸோ நம்மளாக பார்த்து அடிக்கிறதான் ஒரு 120 ரூபா, ஒரு 150 ரூபா அந்த செலவில் அடிக்கணும் அப்படின்னா என்ன ப்ரோ இது முட்டாத்தனமாக பேசிக்கிட்டீங்க, 120 ரூபா எங்கே இருக்குது, 12000 ரூபா எங்கே இருக்குது அப்படின்றீங்களா. ஸோ 120 ரூபாவில் கண்டிப்பாக அடிக்கலாம்ப்பா. ஸோ நான் அதுக்குரிய வீடியோ பார்த்திங்கன்னா நம்ம நண்பர் ஒருத்தர் சொல்லியிருக்காரு. ஸோ அந்த வீடியோ நாளைக்கு முடிஞ்ச அளவுக்கு நாளைக்கு கொடுக்க முடியுதான்னு பார்க்குறேன். அப்படின்னா ஒரு 2-3 டேஸ் போகட்டும், அதுக்கு முன்னாடி நம்ம தவிடால் வீடியோ பார்த்துட்டு கூட அதை கூட அப்லோட் பண்ணிக்கலாம்ங்களா. ஸோ இந்தமாரி வர வீடியோஸ்னால் கொஞ்சம் வேறு லெவலில் பார்ப்போம். ஏன்னா பிப்ரவரி மாதத்துலேருந்து வீடியோ வருமானத்தரில் ஃபுல்லாக ஷார்ட்ஸ் தான் வாங்கிங்களா. சரி ஓகே ரைட்டு, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா வீடியோக்கு லைக் கொடுத்துருங்க, மறக்காமல் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுவோம். நண்பர்களுக்கு நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம், பாய், பிபிஎஃப்.